ஹரே கிருஷ்ண டிவோட்டிஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பகவத்கீதையில சாப்டர் டூ பார்க்க போறோம் ரெண்டாவது சாப்டர் வந்துட்டோம் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே முக்கியமானதுதான் இதுல என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீதையின் சாரம் சாரம்சம் அதாவது கீதையை பகவத்கீதையில பகவான் நம்மளுக்கு யோகங்கள் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மூணு யோகங்களை பத்தியும் நம்மளுக்கு சொல்லிருப்பாங்க கர்ம யோகம் அதுக்கப்புறம் பக்தி யோகம் அதுக்கப்புறம் ஞான யோகம் இந்த முறையில நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே இந்த சாப்டர்ல வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும் அதுதான் இதை வந்து கீதையின் சாராம்சம் இந்த சாப்டர் சொல்லுவாங்க எயிட்டீன்த் சாப்டரையும் அதே மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் பகவத்கீதையின் சுருக்கம் அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம் ஆஹ் நேத்துக்கு நம்ம வந்து ஆஹ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம் அதுல வந்து அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஆஹ் ஹெட்டிங் அதுல என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க பாத்தோம் அப்படின்னீங்கன்னா அர்ஜுனருக்கு விஷாதம்னா கவலை அவங்களுக்கு என்ன கவலை அதாவது போர் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அது எதனால அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பகவத்கீதைய பகவத்கீதைன்றது நம்மளோட லைஃப் மேன்வல் ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது வந்து <laughs> <laughs> ஆஹ் முக்கியமான ஒரு விஷயமா பகவத்கீதை இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கை எப்படி வாழறது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது தெரிஞ்சுக்கிறது மட்டுமே இதுல வந்துட்டு விஷயம் கிடையாது அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது நம்ம வாழ்க்கையில இரண்டு கலந்து நம்மளால அஹ் பகவான் சொன்னபடிக்கு நம்ம வாழ்க்கை நம்மளால வாழ முடியும் இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆஹ் பகவத்கீதையில நம்ம வந்து அஞ்சு விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் என்னென்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரா பகவான பந்தன விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் ஜீவா ஜீவான்றது லிவிங் என்டிட்டி சோல் நம்மள பத்தி தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் கர்மா கர்மான்றது நம்ம செய்யல செயல்கள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன செயல்கள் செய்யணும் என்ன செயல்கள் செய்யக்கூடாது கர்மா நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுது இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் காலா காலான்றது டைம் இப்போ பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வேர்ல்டுல எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு இருக்கு சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் நம்ம ஒரு உணவுப் பொருள் வாங்கினா கூட அதுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பரி டேட் ஈவன் நம்மளுக்கே வந்து பிறப்பு இறப்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே என்னது ஒரு கால நிர்ணயம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி நாள் கணக்கு வருட கணக்கு தேவர்களுக்கான வருட கணக்கு பிரம்மாவுக்கான லைஃப் டைம் அந்த மாதிரி எல்லாமே மெட்டீரியல்ட் பொறுத்த வரைக்கும் கால அளவு இருக்கு அப்போ டைம் பத்தியும் நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் பிரகிருதி பிரகிருத்தது மெட்டீரியல் நேச்சர் மெட்டீரியல் நேச்சர்ன்றது முக் குணங்கள் ஆஹ் அதாவது சத்து குணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணுத்துலதான் நம்ம கட்டுண்டு இருக்கோம் அப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம் பகவத்கீதையில அஞ்சு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் ஆஹ் முக்கியமான விஷயங்களை பார்த்தோம்னா ஒண்ணு பகவான் பத்தி ஏன்னா பகவான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு பகவானோட ஒரு சம்பந்தம் ஏற்படும் அதே மாதிரி அடுத்த அடுத்து லிவிங் என்டிட்டி இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சிருந்தாலும் நம்ம உடம்ப தான் நம்ம வந்து செஞ்சிருப்போம் குளுருதா உடனே நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள சரி பண்ணிப்போம்

பிரகிருதி மெட்டீரியல் நேச்சர் இந்த விஷயங்கள் பத்தி தான் நம்ம பகவத்கீதையில நிறைய பார்ப்போம் ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து செகண்ட் சாப்டர் அதோட அதோட ஹெட்டிங் வந்து கீதையின் சாராம்சம் அது என்னன்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிரேயர் சொல்லலாம் ॐ अज्ञतिमिरं दशनाञ्जनशलगया शक्षुरुन्मिलितं मेन तस्मै श्रीगुरुवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं मेन भूतले स्वयं रूपा गदा मज्ञम् तताति वन्देहं श्रीगुरु श्रीयुदपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपातान् सह ललिता श्री विशाताश हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगतपति गोपेश गोपिका कांत राधाकांत नमोस्तुते गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानो सुधेदेवी प्रणमा हरि प्रिय पांचाकत कृपा सिंधु भये चतिता पावने ब्यो वैष्णवेब्यो नमो नम जय श्री कृष्ण चैतन्य प्रभु निनंद श्रीअद गाधर श्रीवासदिगौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நம்ம ராதாகிருஷ்ணருக்கு நம்மளோட பிரார்த்தனைகளை தெரிவிச்சாச்சு அதுக்கப்புறம் நேத்தியோட அத்தியாயத்தின் சுருக்கம் என்ன அப்படின்றத பாக்கலாம் இரக்கம் அஞ்சு காரணங்களுக்காக ஆஹ் அர்ஜுனர் வந்து போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா இரக்கம் அவங்களுக்கு கம்பேஷன் இங்க உள்ள எல்லாருக்கும் கஷ்டங்கள் ஏற்படுமே தனக்கு என்ன ஆகுமோ தன்னோட சார்ந்தவர்களுக்கு என்ன ஆகுமோ அப்படி யோசிக்காம எல்லார பத்தியும் யோசிக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் குட்னஸ் குட்னஸ் மோட் குணம் அதுக்கப்புறம் இன்பமின்மை போர் செய்யறதுனால என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் பாப செயல் போர் செய்யறதுனால நிறைய பேர் இறப்பாங்களே அதனால அது நம்மளுக்கு பாபம் தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் அவங்க போர் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க அப்புறம் குடும்ப பாரம்பரியம் கெட்டு போயிடுமே அப்படின்றதுக்காகவும் அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் வருவாங்க இல்லைங்களா அப்பாவோ இல்ல அண்ணனோ இல்ல மகனோ அஹ் அஹ் போர் பண்ண அப்ப அவங்க எல்லாம் உயிர் உயிரிழந்தா அந்த குடும்பத்தோட பாரம்பரியம் கெட்டு போயிடும் வர்ணசங்கரம் இது தலைமுறைக்கு வராதே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதனால போர் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க அப்புறம் இருமனம் டெசிஷன் எடுக்க முடியாம இல்யூஷன்ல இருக்காங்க எது சரி எது தப்புன்னு தெரியாம மனம் குழம்பு இருக்காங்க இந்த காரணத்துக்காக அர்ஜுனரால அர்ஜுனன் என்ன சொல்லிட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட என்னால போர் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க அதுக்கு கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றாங்க இந்த சாப்டர்ல இருந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு பதில் சொல்றாங்க நமக்கும் சேர்த்து அர்ஜுனனின் ஆட்சேபணங்களுக்கு கிருஷ்ணரின் தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஆஹ் இரக்கம் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நாம் உடல் அல்ல அப்படின்றத கிருஷ்ணர் சொல்றாங்க அதாவது இரக்கம் உம் எல்லாரும் வந்து இறந்து போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அர்ஜுனருக்கு அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்குறாங்க ஆத்ம ஞானம் இதுதான் என்னன்னா நாம் உடல் அல்ல அப்படின்னா ஆஹ் சோல் வந்து என்னைக்குமே எட்டர்னல் அது வந்து அன்பான் அது வந்து பிறப்பு இறப்புன்றது சோலுக்கு கிடையாது அது எப்பயுமே நித்தியமா இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட தாத்பரியங்களே நிறைய மாறும் சோல் என்னைக்குமே ஏட்டிருந்தாலும் அப்ப இந்த நிரந்தரம் இல்லாத உடம்புக்கே நம்ம இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கையை நிறைய நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்ப நிரந்தரமான சோல் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல நல்லா ப்ராக்ரஸ் ஆகும் சரிங்களா அப்போ அதுக்கு பகவான் என்ன சொல்றாங்க நான் உடல் அல்ல அப்படின்றத சொல்றாங்க ஐ மீன் நாம் அதுக்கப்புறம் இன்பமின்மை போர்னால என்ன அப்படின்றத சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து சொர்க்கம் அல்லது ராஜ்யம் நீ வந்து இந்த போர்ல வின் பண்ணா உனக்கு ராஜ்யம் கிடைக்கும் இந்த போர்ல நீ இறந்தனா தர்மத்துக்காக நீ போராடுன அதனால உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்போ நீ இறந்தாலும் உனக்கு சொர்க்கம் சந்தோஷம் இருந்தாலும் ராஜ்யம் அப்ப உனக்கு பேரும் புகழும் ராஜ்யமும் கிடைக்கும் அதனால ரெண்டுமே உனக்கு சந்தோஷம்தான் அப்படின்றத இங்க பகவான் சொல்றாங்க உடல் அல்ல அப்படின்றது சொன்னாங்க இல்லைங்களா அது வந்து ஞானயோகம் ஆத்ம ஞானத்தை பகவான் கொடுக்கறாங்க அதாவது சாங்கிய பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க பாகவதத்துல கபிலரோட உபதேசங்கள் அது வந்து இருக்கிறதுல மேன்மையான உபதேசங்கள் எல்லாரும் அவசியம் வந்து தேர்ட் கண்டோல அவங்களோட தாய் தேவகுதிக்கு சொல்லியிருப்பாங்க அது அவசியம் எல்லாரும் முடிஞ்சதுன்னா லெவல் நம்ம பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்பமின்மை அதுக்கும் வந்துட்டு சொர்க்கம் ராஜ்யம் அப்படின்றத சொல்லிருக்காங்க அது வந்து கர்மகாண்டா அதாவது நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு செயலியும் ஒரு எதிர்பார்ப்போட செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கர்மகாண்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து நான் இந்த இந்த ஒரு பூஜையை செய்யறேன் எனக்கு இது கிடைக்கணும் பலனா அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணோம்னா அதுக்கு பேர் கர்மகாண்டா அப்படின்றத நீங்க நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் பாப செயல் இந்த போர் செய்யறதுனால பாப மந்திரமே நமக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து புத்தி யோகம் கொடுக்குறாங்க பகவான் எப்படின்னா பக்தி செயல்பாடு பாவம் இல்லை என்னைக்கு நம்ம தர்மத்துக்காக ஒரு விஷயத்த செய்யறோமோ பகவானுக்காக ஒரு விஷயம் விஷயம் செய்யறோமோ அது என்னது பாபம் ஆகாது இப்ப அர்ஜுனர் யார வந்து அவங்க வந்து போர்ல வந்து வின் பண்ணணும் தர்மம் செஞ்சாங்களோ வின் பண்ணணும் அப்போ அது வந்து பாபம் ஆகாது அப்படின்றத புத்தி யோகம் மூலியமா அர்ஜுனருக்கு பகவான் சொல்றாங்க அப்போ இங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ஞானயோகம் கர்மயோகம் புத்தி யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தான் இங்க நம்ம ஒரு கிளிம்ஸா நம்ம செகண்ட் சாப்டர்லயே பாக்குறோம் திருமணம் அவங்களுக்கு வந்து சண்டைப்பட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா திடமான உறுதியுடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் வாழ்க்கையில எது செய்யறது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சதுன்னா சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தர்மம் எதுவோ அதன்படி நம்ம நடக்கணும் சாஸ்திரத்தின் படி நடக்கிறது நம்ம வந்து நல்ல கர்மங்களை பண்றோம் அதுக்கப்புறம் அந்த குணத்துல இருக்கிறது சத்துவ குணத்துல நம்ம இருக்கணும் அப்ப இந்த மாதிரி செய்ய இந்த மாதிரி நம்மளோட எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து சத்துவ குணத்திலையும் சாஸ்திரத்தின் முறைப்படியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே அது வந்து பகவானுக்கு நம்ம சேவை செஞ்ச மாதிரிதான் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது எப்படி செய்யணும் சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுங்களா அதுக்குதான் நம்மளுக்கு டிவோஷனல் சர்வீஸ்க்கு அவசியம் குரு தேவை குருவோட வழிகாட்டுதல்ல தான் நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும் நம்மளே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே இந்த இருமனம் இருக்கும் எது சரி எது தப்புன்னு தெரியாம நம்ம மனசுல வந்து ஒரு குழப்பம் இருக்கும் ஆனா நம்ம யாரையும் நம்ம அடையணும் நம்மளுக்கு சரியான வழிகாட்டுதல் யார் கொடுக்குறாங்களோ அவங்களை நம்ம அடையணும் டிவோஷனல் சர்வீஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம நம்மளோட போக்குக்கு யாரோ சொன்னாங்கன்னு செஞ்சோம்னா அதுவும் நம்மளுக்கு சரியான பாதையை காமிக்காது அதனால நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும் பரம்பரை பானஃபைடு ஸ்பிரிச்சுவல் ஆஹ் இது பரம்பரை இருக்கு இல்லைங்களா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்புறம் முனி அப்படின்றத பத்தி இங்க விளக்கம் சொல்லுவாங்க இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் உறுதியோட பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்களா அவங்களோட நேச்சர் என்னன்னா அஹ் ஸ்தித தீர்முனி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதாவது அஹ் சாதுக்கள் எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க ஆஹ் ஸ்டேபிளாவே இருப்பாங்க அதாவது இதுக்கு அனாலிஜி எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல்ல எவ்வளவு ஆறு வந்து கலந்தாலும் கடல் தன்னோட நேச்சர் அப்படியே வச்சிருக்கு இல்லைங்களா அது எதுவும் வந்து என்ன ஆகாது டிஸ்டர்ப் ஆகாதுங்களா அந்த மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவு எண்ணங்கள் வந்து என்ன விஷயங்கள் வந்து அவங்களை பாதிச்சாலும் அவங்க எப்படி இருப்பாங்களா நிலையா இருப்பாங்களாம் அதுதான் அவங்களோட ஆஹ் அடையாளம் தூய ஆய்நிலை நினைவில் உள்ள நபர் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அப்புறம் குடும்ப பாரம்பரியம் நசிந்து போதல் வர்ண சங்கரத்தை தடுக்க ஒரு முன்மாதிரியாக இருப்பாய் அப்படின்றது இங்க அர்ஜுனருக்கு பகவத்கீதையில அவங்க போன இதுல சட்டில்ல என்ன நல்லா எனக்கு கஷ்டம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் பகவான் பதில் சொல்றாங்க அது நம்ம என்ன ஸ்லோகத்தில் நம்ம எப்படின்றத பார்க்கலாம் ஹரி கிருஷ்ண லலிதமத்தஜி பிரணாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்தியோ அத்தியாய்போஷோபிரமித் தர்ம சம்மூடே தான் தேகம் சாதிபன்ன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மத்தாஜி இந்த ஸ்லோகம் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிற ஸ்லோகம் அதாவது சரணாகதி அடையறாங்க பகவான் கிட்ட எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு தான் வழிகாட்டணும் என்கிட்ட எதுவும் இல்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்க தான் எனக்கு எப்பயும் துணையா இருந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா அதுதான் இந்த ஸ்லோகம் இது ரொம்பவே முக்கியம் யார் ஒருத்தவங்க நம்மளும் இந்த மாதிரி பகவான்கிட்ட சரணம் அடைகிறோமோ நம்ம வாழ்க்கையில ஏற்படுற குழப்பங்கள் எல்லாம் நீங்க நம்மளும் என்ன பண்ண முடியும் பகவான பகவானோட துணையோட நம்ம நம்ம லீட் பண்ண முடியும் அதனால இந்த ஸ்லோகம் ரொம்பவே முக்கியம் ஆஹ் ஹரே கிருஷ்ணா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்பொழுது நான் என் கடமையை பற்றி குழப்பம் அடைந்து அவங்களோட கடமை என்ன ஒரு சத்ரியனா அவங்க போர் பண்ணனும் ஆனா அதை நினைச்சு அவங்க இப்ப குழப்பம் அடைஞ்சிட்டாங்க போர் பண்ணணுமா கூடாதான்னு தெரியல கருமித்தனத்த கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன் அவங்க இப்ப ரொம்ப நம்ம நேத்தி பார்த்தோம் இல்லைங்களா என்னது அந்த பயத்தினால அவங்களுக்கு அந்த கவலையினால அவங்களால என்னால போர் பண்ண முடியாதுன்னு சொல்லி வில்லி அம்பையும் வச்சுட்டு தேர்தட்டுல அமர்ந்துட்டாங்க தான் சஞ்சயன் வந்து லாஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதனால என்னால இப்ப வந்து என்னோட இயல்பு நான் இழந்து விட்டேன் அப்படின்றத சொல்றாங்க இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது உம்மிடம் சரணமடைந்த சீடன் நான் அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக அப்படின்றத அர்ஜுனர் இங்க சொல்றாங்க பகவான் கிட்ட சரணடைகிறாங்க அர்ஜுனர் நம்மளும் அதே மாதிரி சரணம் அடையணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல வந்து என்ன இருக்கு இது வந்து ரியலேஸ்டேஷன் பகவான் ரியலேஸ்டேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பகவத்கீதையில அஞ்சு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் பகவானை பத்தி ஜீவாவை பத்தி அதாவது ஜீவன் நம்மளோட லிவிங் என்டிட்டி நம்மளோட சோல் பத்தி அதுக்கப்புறம் வந்து காலா பிரகிருதி கர்மா இது அஞ்சு பாப்போம் சொன்னீங்களா இல்ல இப்ப நம்ம பகவான் பகவான் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஈஸ்வரா அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மலை மேடு மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் மட்டும் தெரியும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு குருவி வந்து ஒரு கிளி வந்து பழம் கொத்திட்டு இருக்கிறது தெரியுது இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து இஸ் அவர் விஷன் பெர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது மலை மேகங்களை மூடி இருந்தது இல்லைங்களா அதை மட்டும் பாத்துட்டு மலை இருக்கு அதை மேகங்கள் மூடி இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம் நம்ம அதே கொஞ்சம் ஊர்ந்து கிட்டக்க போய் பார்த்தோம் நம்ம கிட்டக்கு போய் பார்த்தோம் அங்க ஒரு மரம் இருக்கிறது தெரியும் கண்டிப்பா மலை மேல என்ன இருக்கும் மரங்கள் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க அந்த மரத்தை கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க கிளி இருந்தா அங்க ஒரு கிளி இருக்கு அதை பழத்தை கொத்தி சாப்பிடுது அப்படின்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது அப்போ இதே மாதிரிதான் பகவானையும் நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நிலையில புரிஞ்சுக்கிறாங்க பொதுவா நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல ஆஹ் ஒண்ணு வந்து பிரம்மன் ரியலைசேஷன் பிரம்மன் ரியலைசேஷன்றது ஒலி வடிவமா பகவானை வழிபடுற முறை சரிங்களா ஒலி வடிவமா பகவான வழிபடுறவங்க பிரம்மன் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பரமாத்மா நிலை அது என்னன்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பகவானோட உருவத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க வழிபாடு பண்ணுவாங்க அதே வந்து பரமாத்மா பரமாத்மாஷன் அதுக்கப்புறம் பகவான் ரிலேஷேஷன் பகவான் ரிலேசேஷன்ல என்னன்னா பகவான பத்தின முழுமையான விஷயங்கள் அப்சல்யூட் ட்ரூத் அவங்கள பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள வழிபாடு பண்ற முறை சரிங்களா மூணு முறை இருக்கு ஒன்னு வந்து பிரம்மன் ரிலேசேஷன் ஒளி வடிவமா வழிபடுற முறை இன்னொன்னு பரமாத்மா ரிலேசேஷன் பரமாத்மா ரிலேசேஷன் பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி வழிபடுற முறை பாத்தீங்கன்னா இந்த யோகிகள் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க பகவான் மேல தியானம் பண்ணுவாங்க இல்லைங்களா பகவானோட உருவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த முறை வந்து பரமாத்மா ரியலைசேஷன் அதுக்கப்புறம் பகவானோட ரியலைசேஷன் பகவான் ரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னா பகவானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது அதாவது கோபா கோபிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அப்புறம் வந்து தேசோத அம்மா அந்த மாதிரி பியூர் டிவோட்டிஸ் பகவான பத்தின உண்மையான நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்க கிட்ட அவங்க பழகுறாங்க இல்லைங்களா டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பகவான் ரியலைசேஷன் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்போ இத வந்து இன்னொரு அனாலஜி மூலியமாவும் நம்மளால சொல்ல முடியும் சூரியன் இருக்கு இல்லைங்களா சூரியனோட ஒலி கதிர்கள் இருக்கு இல்லைங்களா வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்து பிரம்மன் சொல்லுவோம் அதே கொஞ்சம் நம்ம இது சூரியனுக்கு ஒரு உருவம் இருக்கு இல்லைங்களா ஒரு வட்டமா ஒரு உருவம் தெரியுது நம்மளுக்கு அது வந்து பரமாத்மா ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சூரியனை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா சூரியன் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் அது வந்து இந்த அளவுல இருக்கு அது வந்து இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு அது இந்த வேகத்துல சுத்துது எல்லா விஷயங்களும் இல்லைங்களா அதுதான் பகவான் ரிலேஸ்டேஷன் அப்ப இந்த மாதிரி மூணு ரிலேஸ்டேஷன் இருக்கு இது வந்து காட் ரிலேஸ்டேஷன் சொல்லுவோம் இதுல வந்து பகவான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா பகவான் அப்படின்னா அதுக்கு வந்து அஹ் பராசரமுனி அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேதவியாசு நம்மளோட ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாம் வந்து வேதங்கள்லாம் வந்து நால நால பிரிச்சு அதுக்கப்புறம் வந்து உபனிஷத்தல் ஆஹ் புராணங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா வேதவியாசர் அவங்களோட அப்பதான் பராசரமணி அவங்க வந்து பகவானுக்கு ஆஹ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க பியூட்டி ஃபேம் ரிச் ஸ்லென்த் ப்ரினன்சியேஷன் நாலேஜ் இந்த ஆறு விஷயமும் யாருக்கிட்ட பரிபூர்ணமா இருக்கும் இந்த ஆறு விஷயமுமே பரிபூர்ணமா அவங்க அவங்க தான் அதுல பெஸ்டா இருப்பாங்க அதை தாண்டி வேற யாரும் அப்படி ஒருத்தவங்க கிடையாது அப்படின்றவங்க தான் பகவான் அப்படின்றத சொல்லிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியூட்டி அழகு இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அழகா இருக்காங்க இன்னொன்னு அவங்களுக்கு வந்து ஆஹ் இது மகாபாரதம் இந்த இது குருச்சத்திரம் போர் நடந்ததுங்களா அப்ப வந்து அவங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு வயசு ஆனா எப்பயுமே அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க பதினாறு வயசு ஆஹ் அந்த அந்த ஏஜ் லிமிட்லதான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து சின்னதா ஒரு கிரிக்கி கிருஷ்ணா படம் போட்டா கூட அது எப்படி இருக்கும் அழகா இருக்கும் இல்லைங்களா கிருஷ்ணான்னு என்னது பியூட்டி அழகு அவங்கள மிஞ்சி யாரும் இருக்க முடியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இப்ப கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காடுன்னு தெரியும் அவங்கள தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்தை மட்டும் இல்ல பொதுவாவே பகவானை பத்தின எல்லா விஷயங்களும் கிருஷ்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ரிச் அவங்களதுதான் எல்லாமே நம்மள இந்த மெட்டீரியல் உலகத்தை ஸ்பிரிச்சுவல் உலகத்தை எல்லாத்தையும் படைச்சது அவங்க அப்போ எல்லாமே யாரோட சொத்து பகவானோட ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா அப்போ இப்ப என்னோட இந்த ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா அது என்னோடது அப்படின்னு நான் எப்படி உரிமையா எடுத்துக்கிறேன் இல்லைங்களா ஆனா எல்லாத்தையுமே படைச்சது பகவான் தான் அப்போ எல்லாமே என்னது அவங்களோட சொத்து அப்போ அது வந்து என்னது அவங்கதான் இருக்குல்ல ரிச் இது இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட் குயின்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணாவதாரத்துல பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு ஒரு பேலஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு பேலஸும் தங்கத்தாலையும் வைர வைடூரியங்களாலையும் செய்யப்பட்ட பேலஸ் அந்த அளவுக்கு ரிச்சு யாருமே கிடையாது அப்போ அந்த வகையிலும் நம்ம பகவான பார்க்கலாம் ஆஹ் அவங்களுக்கு மிஞ்சின அஹ் இது யாரும் கிடையாது அப்படின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நிறைய பீமன்கள்ல வந்து என்ன பண்ணாங்க பகவான் வந்து அழிச்சாங்க இல்லைங்களா நிறைய அசுரர்கள் ஏன்னா கிருஷ்ணா அவதாரம் அப்பையே என்ன அஹ் விஷயம்னா பூமி மாதா வந்து அஹ் பிரம்மா கிட்ட போய் முறையிடுவாங்க பசுவின் வடிவத்துல போய் இந்த மாதிரி பூமி பாரம் தாங்கல் எனக்கு அசுரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப வந்து அதர்மம் தலை தூக்கி இருக்கு அதனால எனக்கு வந்து அஹ் இதுல இருந்து விடுதலை வேணும் எனக்கு இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு போய் பிரம்மா கிட்ட முறையிடும் போது பிரம்மா என்ன பண்றாங்க ஆஹ் பகவான் கிட்ட போயிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப புருஷ சுத்தம் அப்படின்ற பிரேயரை படிதான் பார்க்கடல்ல போய் எல்லா தேவர்களும் எப்பயுமே பகவானை போய் அஹ் பார்க்கணும் அஹ் பகவான் ஏதாவது முறையிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம் அஹ் பார்க்கடல்ல பகவான் இருப்பாங்க புருஷ சுத்தம் அப்படின்ற பிரேயரை பாடி அதுக்கப்புறம் ஆஹ் என்ன பண்ணுவாங்க பகவான் கிட்ட அவங்க எல்லாத்தையும் முறையிடுவாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாரும் தேவர்கள் பிரம்மா அப்புறம் வந்து பூமி மாதா எல்லாரும் போறாங்க போய் அங்க என்ன பண்றாங்க ஆஹ் பிரேயர்ஸ் பண்றாங்க பகவானும் இந்த மாதிரி நான் கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன் அப்ப வந்து நான் எல்லா டீமன்ஸையும் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா நிறைய கிருஷ்ணாவதாரத்துல பாத்தீங்கன்னா கம்சவதத்தில இருந்து நிறைய சிசுபாலர் அப்புறம் வந்து இன்னும் அஹ் இவங்கெல்லாம் பூத்தனா அதுக்கப்புறம் வந்து சகடாசுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீமன்ஸ் அவங்க வதம் பண்ணாங்க அதனால ஸ்ட்ரென்த்ல தான் என்னது மிகவும் சிறந்தவங்க அதுவும் இல்லாம மலை என்ன பண்ணாங்க தன்னோட இடதுகையோட சுந்து வரலால தூக்கி நிறுத்துனாங்க இல்லைங்களா ஏழு நாள் கண்டினியூஸா அதுவும் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம்ஸ்டு எந்த ஒரு பற்றும் எதுலையுமே இருக்க மாட்டாங்க அதாவது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க பரமாத்மாவா இருப்பாங்க ஆனா எதுலயும் அவங்களுக்கு பற்றுதல் இல்லாம இருப்பாங்க அஹ் இப்ப நம்ம நம்மளோட இது சோல் என்னன்னா இந்த மு குணங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு அதனாலதான் நம்ம என்னது இந்த மெட்டீரியல் வெள்ளில இருக்கும் ஆனா பகவான் என்ன பகவான் வந்து இந்த முக் குணங்களே படைச்சவங்க அவங்களுக்கும் இந்த முக்குணங்களுக்கும் குணங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்போ ரினவுன்ஸ்டா இருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு டிரான்சென்டென்டல் நேச்சர் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் நாலேஜ் நாலேஜது இருக்கிறதுல என்னது மிகவும் இருந்தது வேதங்கள் தான் அந்த வேதங்களே யாரு கொடுத்தது பகவான் தான் பிரம்மாவுக்கு கொடுத்தாங்க அப்ப ஹீஸ் நாலேஜ் எல்லாருக்கும் விட நாலேஜ் இதெல்லாம் ஒரு டெபினேஷனா பகவானுக்கான டெஃபினேஷனா யாரு பராசிரமணி விஷ்ணு புராணத்துல அப்ப இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்கோ இது இந்த இதுல வந்து வேற யாராவது ஒண்ணு கூட வேற யாராவது அதிகமாக இருந்தா அந்த இது வந்து போயிடும் ஆனா தான் இது எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு அதனாலதான் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா பகவான் உவாச்ச எந்த இடத்துலயும் வந்து கிருஷ்ண உவாச்ச அப்படின்னு இல்லாம பகவான் உவாச்ச அவங்க தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது மூணு டைப் ஆஃப் காட் ரிலேஷேஷன் பார்த்தோம் ஒண்ணு வந்து பிரம்மன் ரிலேஷேஷன் அது வந்து ஒளிவட்டத்துல ஒலி ஒலி வடிவமா வழிபடுற ஒரு ரியலைசேஷன் அதுக்கப்புறம் பரமாத்மா யோகிகள்லாம் தியானம் பண்றாங்க இல்லைங்களா அந்த ஒரு ரியலைசேஷன் அதே மாதிரி பகவான் ரியலைசேஷன்றது பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்ற ரியலைசேஷன் பகவானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற ரியலைசேஷன் அப்படின்றத நம்ம

ஹரே கிருஷ்ண மாதாஜி தேகத்தை உடையவன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம் இருக்கு இல்லைங்க சாங்கிய பிலாசபி அதாவது உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்றத தெரிஞ்சுட்டு இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் உடலுக்கு சம்பந்தமான விஷயமா நம்ம பார்த்து பார்த்து பண்ணிருப்போம் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் நல்லா வந்து சொகுசா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா ஆனா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம இனிமே பார்க்கணும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராகிரஸ் ஆகுறதுன்றது அப்ப ஆத்மா பத்தி சோல் பத்தின விஷயங்களை சொல்றாங்க இப்ப லெவல் ஒன்றதுனால உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் தான் உண்டு ஆனா இதுல வந்து சோல் பத்தி பகவான் எத்தனி சொல்லியிருக்காங்க இருந்து வரைக்கும் வந்து சரிங்களா தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாலே நம்மளுக்கு என்னது பயம்ன்றதே வராது ஏன்னா ஆஹ் எப்பயுமே இந்த உடம்புதான் அழியக்கூடியதே தவிர நம்ம ஆத்மா நித்தியமானது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் போது அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் ஆத்மாவுக்கு எது நல்லது ஆத்மா எப்ப எப்படி வந்து சந்தோஷமா இருக்கும் எப்படி வந்து அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து எட்டர்னல் எப்பயுமே நிலையா இருக்கிறது மாற்றம் அடையறது எது இந்த உடல் மட்டும்தான் இப்ப பாத்தீங்கன்னா போது எல்லாரும் குழந்தையா இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஹ் சின்ன ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தையா இருப்போம் அதுக்கப்புறம் ஆஹ் ஒரு வாலிப பருவத்தை அடைவோம் அதுக்கப்புறம் அஹ் அதுலயே கொஞ்சம் வயசாகும் அதுக்கப்புறம் முதுமை அஹ் கடைசி ஸ்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா அப்போ இந்த உடல் மாற்றம் தான் அடையதே தவிர ஆனா அது உள்ளார இருக்கிற சோல் என்னது ஒண்ணுதான் சோல் மாறவே மாறாது அப்படியேதான் இருக்கும் அப்போ இந்த உடம்புக்குதான் மாற்றம் அதே மாதிரி பிறப்பு இறப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரியும் நம்மளோட குணங்களுக்கு ஏத்த மாதிரியும் நம்மளோட ஆசைகளுக்கு ஏத்த மாதிரியும் இன்னொரு உடம்பு கிடைக்கும் நம்ம நல்ல கருமா செஞ்சோம்னா அதுக்கேத்த மாதிரி உடல் நம்மளோட குணங்கள் வந்து சத்துவ குணம் இருந்தனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆசை ஏதாவது ஒரு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஆசைக்கு உடம்பு அப்போ இதுதான் வந்து நம்மளோட அடுத்த பிறவிய தீர்மானிக்குது அப்போ எது வந்து மாற்றம் அடையுது இந்த உடம்பு தான் மாற்றம் அடையுது தவிர இந்த சோல் எப்பயுமே எட்டர்னல் எட்டர்னல் மட்டும் இல்ல இது பகவானோட பாதுகாப்புல இருக்கு பகவான் வந்து எப்பயுமே பரமாத்மாவா ஒரு சோல் கூட எப்பயுமே நித்தியமா இருக்கிறாங்க இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உறவுகள்னு இருக்கும் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா ஆனா இதெல்லாம் இந்த பிறவில எனக்கு இப்போ இருக்காங்க அடுத்த பிறவி இல்ல போன பிறவில தான் இருப்பாங்களன்னா கிடையாது ஆனா என்னோட ஒரு ஒரு பிறவிலையும் என் கூடவே டிராவல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மாவா பகவான் என்கிட்ட இருக்காங்க இந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்க படிக்க இந்த உலகம் எப்படி உருவாச்சு பகவான் எப்படிலாம் இந்த உலகத்தை பாதுகாக்கிறாங்க எப்படிலாம் காப்பாத்துறாங்க எப்படிலாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத நம்ம படிக்க படிக்க தான் நம்மளுக்கு அந்த சாத்பரியம் ஆழமா நம்மளுக்கு புரிய வரும் அப்போ பகவான் என் கூட நித்தியமா இருக்காங்க நான் இந்த பிறவில என் கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம என்ன பண்றோம் பாத்து பார்த்து செய்யறோம் இல்லைங்களா இப்ப என்னோட குழந்தை இருக்குன்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறோம் அது வாழ்க்கையில எப்படி எல்லாம் அப்போ நித்தியமா என் கூட இருக்கிற பகவானை பத்தி நான் எவ்வளவு யோசிக்கணும் நான் அவங்கள பத்தி நான் எவ்வளவு நான் அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம் பண்ணணும் அப்போ அதை பத்தி நம்ம யோசிக்கும் போது அதுவும் இல்லாம அவங்கதான் நம்ம நம்மள பாதுகாக்கிறாங்க ஒரு ஒரு பிறவையிலயும் அப்போ அவங்களுக்கான டிவோஷனல் சர்வீஸ் நம்ம பண்ணணும் தான் நம்ம ஸ்கிரிப்டர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்ப நித்தியமானது எது நம்மளோட சோல் தான் அப்ப அத நம்ம ஆஹ் அதுக்கான தேவை என்னவோ அது எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதை நம்ம பார்க்கணும் அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதை போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை அப்ப அழிவுன்றது நம்மளுக்கு கிடையவே கிடையாது அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சோல் நித்தியமா இருக்கு அதுவும் பகவான் கூடவே இருக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க இல்லைங்களா எல்லா இடத்துலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பேணுங்கிறத பாத்து பார்த்து செய்வாங்க அதே மாதிரி நம்மளோட சோளும் யாரு கூட இருக்கு பகவானோட அரவணைப்புல இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டு அது நித்தியமா இருக்கு அதுவும் நித்தியமான பகவானோட பகவான் எவ்வளவு கருணை மிக்கவர்ன்றதையும் நம்ம நிறைய கதைகள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் பிரகலாதரை எல்லாம் பாதுகாத்தாங்க அதுக்கப்புறம் வந்து துருவ மகாராஜ் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த கதைகள் எல்லாம் படிக்க படிக்கதான் நமக்கு என்ன தோணும் ஓ பகவான் இவ்வளவு குணங்கள் உள்ளவங்க இவ்வளவு லீலைகள் உள்ளவங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது அஹ் நம்மளுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும் நம்மளுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு பகவான் கிட்ட இருக்கு அப்ப பகவானுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும் அதனாலதான் இவ்வளவு பேர் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க யார் ஆச்சாரியர்களா இருக்கட்டும் தூய பக்தர்களா இருக்கட்டும் பகவான் மேல ஏற்பட்ட அந்த நம்பிக்கையினால அவங்க என்ன பண்றாங்க பகவான சரணம் அடைகிறாங்க அப்போ ஒரு நிதானமான புத்தியுடையவர் இது பண்ண மாற்றத்தால் திகைப்பதில்லை இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சனாலே நம்மளுக்கு எல்லா புரிதலும் ஏற்பட்டுடும் இதுதான் ஆத்ம ஞானம் அப்படின்றது ஹரே கிருஷ்ண மத்தஜி டூ பாயிண்ட் டூ த்ரீ லலிதா ஜி ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் து துண்டிக்கப்பட முடியாதது நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது நீரால் நனைக்கப்பட முடியாதது தீசம் காற்றால் உலர்த்த உலர்த்தப்பட முடியாததும் ஆகும் அப்ப எதுக்குதான் நம்ம இவ்வளவு நாள் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் இந்த உடம்புக்கு தான் நம்ம பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அதுவும் இது வந்து எட்டர்னல் கிடையாது இது என்னது மாற்றம் ஏற்படுது குழந்தையில இருந்து முதுமை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டது எந்த ஆயுதத்தாலும் அது துண்டிக்க முடியாது நெருப்பினால் எரிக்க முடியாதது நீரினால் நினைக்க முடியாதது வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாதது அப்ப ஆத்மா எப்படி எப்படிப்பட்டது நித்தியமானது எட்டர்னல் அப்படின்றத நம்ம அதுக்கு என்னைக்கும் அழிவோ ஆபத்தோ கிடையாது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அதாவது தேர்ட்டி இயர்ஸ் ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மஞானத்தை பகவான் இந்த செகண்ட் சாப்டர்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க ஹரி கிருஷ்ணா மத்தாஜி நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட் தேர்ட்டி ஒன் டூ டூ தேர்ட்டி ஒன் படிக்குதா நம்ம சரி

அப்படின்றத இப்ப ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வந்து போர் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அர்ஜுனன் யாரு மிகப்பெரிய வில் மிக சிறந்த வில்லாளி இல்லைங்களா அவங்க சத்ரியர் அவங்க அப்ப அவங்க இப்ப போர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனா யாராவது ஒருத்தவங்க அனுதாபத்தினால அவங்க போர் பண்ணல அப்படின்றத கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்களா கிடையாது பயந்துட்டு போர் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு தான் ஆஹ் எதிரிகள் பேசுவாங்க இல்லைங்களா அப்ப அததான் இங்க வந்து பகவான் சொல்றாங்க அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர் அதை விட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும் உண்மையிலேயே அர்ஜுனர் மிக சிறந்த வில்லாளி ஆனா அவங்களை வந்து அஹ் பயத்தினால அவங்க போற விட்டுட்டாங்கன்னு சொல்லும் அது என்ன ஆகும் மனது வந்து வருத்தப்படுத்தும் இல்லைங்களா அதை வந்து இங்க சொல்றாங்க ஹரே கிருஷ்ணா மத்தி டூ பாயிண்ட் த்ரீ செவன் ஹரே கிருஷ்ணா ஹதோ வா பிராப்சி ஸ்வர்கம் ஜித்வா வா புக்ஷே மகிம் தஸ்மாதுஷ்ட கௌண்டேய ஹரிகிருஷ்ணா ஹரே கிருஷ்ண குந்தியின் மகனே போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் ஸ்வர்கத்தை அடையலாம் வெற்றில் வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம் எனவே உருதுடன் எழுந்து போர்க்குரிவாயாக பகவான் வந்து அர்ஜுனரை தேத்துறாங்க என்ன சொல்லி தேத்துறாங்க நீ வந்து இறந்து போனா நீ எங்க போலாம் ஸ்வர்க்கத்துக்கு போலாம் அதே நீ வந்து போர்ல வந்து வின் பண்ணிட்டு அப்படின்னா இந்த கிங்டம் ராஜ்யம் உனக்கு கிடைக்கும் அப்போ அதுவும் உனக்கு சந்தோஷம் தான் போர் பண்ணு அப்படின்றத இங்க சொல்றாங்க இது கர்ம காண்டா ஏதோ ஒரு செயலை நான் செய்யறேன் அதுக்கான பலனை எதிர்பார்த்து நான் பண்றேன் அப்படின்ற விஷயத்துல வருது அதுக்கான பிக்சர் தான் இது அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் சொல்றாங்க போர் பண்ணி இறந்தால் ஸ்வர்க்கம் ஆஹ் இருந்தால் என்னது ஆஹ் ராஜ்யம் அப்படின்றத சொல்றாங்க ஹரே கிருஷ்ண மத்தாஜி டூ பாயிண்ட் போர் ஜீரோ हरे कृष्णा नेहाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् ஹரே கிருஷ்ண மாதாஜி இம்முயற்சியில் எந்த முயற்சியில் பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் முயற்சியில புத்தி யோகம் பக்தி பக்தி யோகத்தை பத்தி கொஞ்சம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும் அப்படின்றத பகவான் இங்க சொல்றாங்க அப்போ என்ன விஷயம் இங்க சொல்றாங்க இம்முயற்சது பகவானுக்காக செய்யற பகவானுக்காக செய்யற விஷயம்னா என்ன தர்ம வழியில செய்யற விஷயங்கள் இதுல வந்து குறைவோ இழப்போ என்னைக்குமே ஏற்படாது அதாவது நம்ம இப்போ ஒரு ஒரு எஜுகேஷன் நம்ம படிச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிடும் இந்த ஜென்மத்துல நம்ம எந்த ஒரு ஆசைப்பட்டாலும் ஒரு வீடு வச்சிருந்தோம்னா கூட அது இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிடும் ஆனா டிவோஷனல் சர்வீஸ் பண்றோம் இல்லைங்களா அது வந்து அந்த மாதிரி கிடையாது சோலுக்கான செயல் அது சோல் எப்படி நித்தியமானதோ பகவானுக்காக செய்யற செயலும் நித்தியமானதா இருக்கும் அப்போ அதுல வந்து குறைவு ஏற்படாது இந்த இதுலயே பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் லக்ஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா

பாத்தீங்கன்னா மனித இது எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் அப்படியே வளர்ந்துகிட்டே வரும் ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் இல்லைன்னோ அதுக்கப்புறம் இருக்காங்கன்னு அப்புறம் ஒரு ஒரு தேவரை மட்டும் நம்ம ரொம்பவே இதோட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறம் அவங்க கிட்டே நம்ம வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சு எனக்கு எல்லாம் போதும் முக்தி வேணும் அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க அப்பதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்கு நம்மளால வர முடியும் அந்த ஏன்னா மற்ற தேவர்களால என்ன பண்ண முடியாது முக்தி தர முடியாது என்னைக்கு நம்ம நம்ம விரும்பி கும்புற கொடுத்துக்கிட்டு எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு நம்ம கைகூப்பி கேட்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு பகவானோட டிவோஷனல் சர்வீஸ்க்கான விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்போ நம்மளோட என் இதுல இருந்து என்ன ஆகுது நம்மளோட சோல் வந்து என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் பண்ணாலும் அது அந்தந்த ஜென்மத்தோட முடியாது அது என்ன ஆகும் ஜென்ம ஜென்மமா நம்மளோட டிராவல் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா அதுதான் இங்க நம்ம பாக்குறோம் அப்படி பகவானுக்காக செய்யற விஷயங்கள்னு பார்த்தா இவங்க ஹனுமன் என்ன பண்ணாங்க இல்லைங்க வந்து இது பண்ணாங்க இல்லைங்களா ஆஹ் எரிச்சாங்க ஏன்னா அவங்க வந்து சீத்தைய கொண்டு போய் வச்சுக்கிட்டதுனால அது மாதிரி விபீஷணன் வந்து என்ன பண்ணாங்க ராமர் கிட்ட வந்து சன்னாகதி அடைஞ்சாங்க ஏன்னா தர்மம் எங்க இருக்கும் அங்கதான் நான் இருப்பேன் சொல்லிட்டு அவங்க ஒரு என்ன பண்ணாங்க பகவானோட விஷயத்துல டிவோஷனல் சர்வீஸ்ல அவங்களும் அவங்கள என்கேஜ் பண்ணிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா இப்ப என்ன கிடைச்சது இலங்கை ராஜ்யம் கிடைச்சது அதுக்கப்புறம் அவங்க தர்ம வழியில அதை ஆண்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பகவானுக்காக சேவை பண்ணவங்களை பத்தி நம்ம பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா மதாஜி டூ பாயிண்ட் செவன் ஹரே கிருஷ்ணா உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை இதுதான் வந்து நிஷ்காம கர்ம யோகா அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை வந்து நம்ம செய்யணும் ஒரு அர்ஜுனன் வந்து ஒரு சத்ரியனா தர்மத்துக்காக போரிடணும் நாட்டை வந்து தர்ம வழியில ஆட்சி பண்ணணும் அதுதான் அவங்களுக்கான கடமை அதுல வந்து அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது பற்றுதல் இல்லாம அவங்க பண்ணணும் அதுதான் அங்க வந்து பகவான் இங்க சொல்றாங்க இப்ப நமக்கும் அது மாதிரிதான் நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை என்ன நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காங்க நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம பற்றுதல் இல்லாம பகவான் கொடுத்தது ஏன்னா எல்லா ஜென்மத்திலும் நம்மளுக்கு உறவுகள் மாறுது அப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு ஜென்மத்திலயும் அந்த அந்த உறவுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பட்டுதல் எல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனா பகவான் கொடுத்த உறவு அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலோட நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்பதான் அவங்க மேல நம்மளுக்கு ஒரு கோபதாபமும் கூட வராது இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம ஒரு கருவியா இருக்கிறோம் ஆஹ் பந்தப்படாம என்னோட கடமையா ஒரு வேலையை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அதுல வந்து அட்டாச்மெண்ட் வராது அட்டாச்மெண்ட் வரலனாலே நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டோம் அட்டாச்மெண்ட் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்குதான் நம்மளுக்கு என்ன ஆயிடும் என் பேச கேட்கல இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபதாபங்கள்லாம் வந்து நம்மள அந்த உறவையை இன்னும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி விட்ரும் அதே அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு கடமையா ஆஹ் அதுக்காக அன்பு இல்லாம இருக்கணுமா கண்டிப்பா கிடையாது அன்பெல்லாம் இருக்கணும் ஆனா வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மன இதுல மன கூட நம்ம வந்து எல்லா விஷயத்திலும் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில என்னது பிரச்சனைகளே குறைஞ்சு போயிடும் அதுலயும் பகவான் இங்க என்ன நம்மளுக்கு சொல்றாங்கன்னா அதுதான் உனக்கு உன்னுடைய கடமையை நீ செய்யணும் ஆனா அதுல என்னது பலன்களில் அதிகாரம் இல்லை அப்படின்றது இங்க நம்ம பாக்குறோம் உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் என்னாதே கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே அதே மாதிரி சரி எனக்கு வந்து கடமையே வேண்டாம் நான் வந்து அப்படின்னா சந்நியாசம் அந்த மாதிரி நான் வந்து போயிடுமேனா அதுவும் கிடையாது ஏன்னா இந்த உடம்ப நம்ம பராமரிக்கணும் அதுக்கே நம்மளுக்கு என்னது ஏதோ ஒரு செயலை நம்ம செஞ்சதா ஆகணும் இல்லைங்களா நம்மளுக்கு பசிக்கும் நம்மளுக்குன்னு வந்துட்டு தங்கறதுக்கு இடம் வேணும் அப்ப நம்ம ஏதோ ஒரு செயலை செஞ்சுதா ஆகணும் இல்லைன்னா அதெல்லாம் நம்மளுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாரமும் இருக்கக்கூடாது பண்றாங்க பண்ணல இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பாரமாவும் இருக்கக்கூடாது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு பார்க்கும்போது கடமையை செய்யாம இருக்கிறது சரியானா அதுவும் கிடையாது இப்ப அர்ஜுனர் போர் பண்ணாம தவம் பண்ற அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போனாங்கன்னா அதுவும் வந்து உசித்தம் கிடையாது உன்னோட போற நீ வந்து எதுக்காக பண்ற தர்மத்துக்காக பண்ற அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதுல வந்து பலனை எதிர்பார்க்காம பண்ணணும் அப்படின்றத இங்க பகவான் சொல்றாங்க உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் என்னாதே கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே அப்படின்றது இங்க பகவான் சொல்றாங்க அப்போ நம்மளுக்கான விதிக்கப்பட்ட கடமையை நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் இதுல பகவான் சொல்றாங்க ஹரி கிருஷ்ண மதாஜி டூ பாயிண்ட் போர் ஹரே கிருஷ்ணாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தன பகுஷா காஹியனந்தாச்சுனாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார் இவர்களது லட்சியம் ஒன்றே குரு வம்சத்தின் செல்வனே உறுதியற்ற உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது போக்கஸ்டா இருக்கணும் அப்படின்றது இங்க பகவான் சொல்றாங்க இதுதான் அந்த ஸ்தித முனி அவங்களோட அஹ் கோட்பாட்டுக்குள்ள வரும் ஏன்னா அர்ஜுனர் கேட்பாங்க நீங்க வந்து எதுலயும் பற்றதல் இல்லாம இருக்கணும்னு சொன்னீங்களே அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட நடை எப்படி இருக்கும் அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும் அவங்களோட நிலை நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற கொஸ்டின அர்ஜுனர் வந்து கேப்பாங்க அதுக்குதான் பகவான் வந்து இப்ப ஆஹ் அர்ஜுனருக்கு ஆஹ் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திறமான உறுதியுடன் எடுப்பார் எப்படி இருப்பாங்க ஆஹ் நிஷ்காம கர்ம யோகா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா கடமையை மட்டும் அவங்க செய்வாங்க லட்சியம் ஒன்றே தான் அவங்க குறிக்கோளை வச்சிருப்பாங்க குரு வம்சத்தின் செல்வனே உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது அதே போக்கஸ்டா இல்ல அப்படின்னா அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் ஸ்கேட்டர்டா இருக்கும் எதுலயும் அவங்களால முழுமையா பின்பற்ற முடியாம குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கும் என்னைக்குமே நம்ம ஒரு விஷயத்த போக்கஸ்டா செஞ்சோம்னா அதை நல்லா நம்ம செய்வோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா செய்வோம் அதே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தோம்னாலே அந்த வேலையை நம்மளால என்ன பண்ண முடியாது சரி வர செய்ய முடியாது இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் நம்மளுக்கான விஷயம் எது நம்மளுக்கு எது நித்தியமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போக்கஸ்டா நம்மளோட வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி போக்கஸ்டா இல்லாம உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளாக கொண்டது யார் ஒருத்தவங்க டிவோஷனல் சர்வீஸ்ல வராம இருக்காங்களோ அவங்கள பாத்தீங்கன்னா அப்படிதான் அது போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ்ல வேற இருந்துட்டு அதுல கோபம் எல்லாம் வேறப்படுவாங்க இல்லைங்களா அப்போ அவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்காது நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது அதே ஒருத்தவங்க போக்கஸ்டா இருக்காங்க இதுதான் என்னோட ஹியூமன் நான் வந்து இப்படிதான் இருக்கணும் இதுதான் எனக்கான வழிமுறை அப்படின்றத தெளி தெரிஞ்சு இருக்கிறவங்க கரெக்டா அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத பாக்குறோம் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா வழி கரெக்டா தெரிஞ்சு போனோம்னா கரெக்டா போயிடுவோம் அதே வழி தெரியாம போனோம்னா சுத்தி சுத்திட்டு இருப்போம் இல்லைங்களா அதுதான் இதுல நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப அவங்களோட நேச்சர் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதை டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்ல இருந்து செவன் டூ வரைக்கும் சொல்றாங்க அறிகுறிகள் அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்க கேட்டிருக்காங்க அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம் உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தும் அனைத்து வகையான விருப்பங்களையும் விட்டு விடுகிறான் அதாவது சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது மெட்டீரியல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்றதுதான் எப்பயுமே நம்மளோட கண்ணு காது முக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு விருப்பமான விஷயத்த செய்யும் கண்ணு பிடிச்சத பார்க்கணும்னு சொல்லும் நாக்கும் பிடிச்சத சாப்பிடணும்னு சொல்லும் இல்லைங்களா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பாத்தீங்கன்னா நம்ம செயல்கள்லாம் என்ன இருக்கும் நமக்கு பிடிச்சதா செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அப்போ சென்ஸ் என்ஜாய்மெண்ட் நிறைய பண்றோம் அது நல்லதா இருந்தா பரவாயில்ல அது தப்பான விஷயமா இருந்ததுன்னா பாபம் வந்துடும் இல்லைங்களா அதுதான் இங்க உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தும் அனைத்து வகையான விருப்பங்களையும் விட்டு விடுகின்றான் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அப்படின்றத பாக்குறோம் இன்ப துன்பம் பயம் கோபம் இவற்றின் பாதிப்பு இல்லை இன்பம்ன்றதும் கிடையாது துன்பம்ன்றதும் கிடையாது பயம் கோபம் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது ஆஹ் எல்லாத்துலயும் எப்படி டுயாலிட்டி இல்லாம சமநிலையில இருப்பாங்க அப்புறம் அஹ் ஆமை தனது ஓட்டிற்குள் உடலை சுருக்குதல் போல எப்பயும் ஆமை என்ன பண்ணும் ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுன்னா தன்னோட உடம்பு சுருக்கிக்குது இல்லைங்களா ஒட்டல அதே மாதிரிதான் இந்த மெட்டீரியல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல இருந்து அவங்க எப்படி இருப்பாங்களாம் தன்னை விடுவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆமை என்ன பண்ணுது பாதுகாப்புக்காக அந்த மாதிரி பண்ணிக்குது இல்லைங்களா அது மாதிரி நம்மளுக்கும் வந்து ஏன் ஏன் வந்து நம்ம வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம செஞ்ச கர்ம வினைதான் இப்போ இது ஒரு இடத்துல நான் தான் சொல்றேன் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் கரெக்டா நம்ம போகும்போது அடுத்தது நம்ம தான் போது இது பேங்க்ல கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேஜுக்கு அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்னும் நடந்திருக்கும் இல்லைங்களா அது ஏன் அந்த மாதிரி கரெக்டா நம்ம வரும்போது நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா இதுதான் ஆன்சர் நம்ம என்ன பண்ணிருக்கோம் யாரையோ நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம் அவங்க வந்து என்ன நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு சேர வேண்டியதை இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த ஒரு எண்ணத்தினால்தான் அந்த ஒரு கர்ம வினையினால்தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்போ நமக்கு கெட்டது நடக்க கூடாது நமக்கு வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கர்மங்கள் நல்லதா இருக்கணும் அதுல நம்ம சேஃபா இருந்தாலே நம்மளுக்கு கர்ம வினையோட பாதிப்பு வராது அதுவும் இன்னும் பகவானுக்காக நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னா சுத்தமா நம்மளுக்கு என்னது லிபரேஷனே கிடைச்சிடும் இந்த மெட்டீரியல் இன்டாங்கிள்மெண்டே இருக்காது அதனாலதான் ஆமை தன் ஓட்டிற்குள் உடலை சுருக்குதல் போல இந்த மெட்டீரியல் விஷயங்கள்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் குட்னஸ் மோட்ல இருந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு என்னது கர்மா ரொம்ப ஸ்ட்ராங் நம்மளுக்கு என்னைக்கும் பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வராது அதுவும் பகவானுக்காக செய்யும் போது நம்மளுக்கு முக்திய கிடைச்சிடும் இந்த விஷயங்களை நம்மள பா பாதிக்காது ஆனா வந்துட்டு கவனம் இல்லாம நம்ம நம்மளோட இஷ்டப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான பிரதிபலனை நம்ம வாழ்க்கையில நம்ம பேஸ் பண்ணிட்டு இருப்போம் சரிங்களா அதுதான் இந்த இடத்துல அதே சிறிதமணி எப்படி இருக்காங்க ஆமை தன் ஓட்டிற்குள் உடலை சுருக்குதல் போல ஆஹ் தப்பான விஷயங்கள் தப்பான கர்மங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஆஹ் அவங்களோட இது சென்ஸ்மென்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க எப்படி நடந்து கொள்கின்றான் ஆசையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை நம்மளால வந்து சோலும் சென்ச சென்சஸும் எப்பயுமே ஆக்டிவ் அப்ப ஆசையில இருந்து விடுபட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா என்னது அது கொஞ்சம் சிரமம் இல்லைங்களா ஆனா சிதமுடி எப்படி இருப்பாங்க ஆசையில இருந்து விடுபட்டு இருப்பாங்க அப்படின்றது நம்ம இங்க பாக்குறோம் ஆனா அதே நம்ம என்ன பண்ணலாம் பகவானுக்காக நம்ம செய்யும் போது இப்ப எனக்கு பசிக்குது சாப்பிடணும் சரிங்களா அதே நான் வந்து என்னோட விருப்பப்படி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது வந்து கர்ம வினையில வந்து சேரும் அதே நான் வந்து என்ன பண்றேன்னா நல்ல பகவானுக்கு திருப்தி தர மாதிரியான ஒரு பிரசாதத்தை செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு நான் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு கர்மத்தை கொடுக்காது எப்படி எதனால இப்ப பகவானுக்கு கொடுத்து சாப்பிடறதுனால கொடுக்காம சாப்பிட்றதுனால என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம நாளைக்கு சாப்டர்ல பார்ப்போம் கர்ம யோகால அதை தெரிஞ்சுக்கலாம் ஆசையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையில இருப்பாங்க அப்ப சித்தமுனிகளோட அடையாளம் என்ன அப்படின்னா உணர்ச்சிகள் சென்சஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க டியூயாலிட்டி இருக்காது இன்ப துன்பம் அவங்க கிட்ட இருக்காது ஆமை தன் ஓட்டிற்குள் உடலை சுருக்குதல் போல இருப்பாங்க அதாவது பாப செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க ஆசையிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் ஹரே கிருஷ்ண மத்தாஜி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மத்தாஜி

எப்பொழுது ஒருவன் தமது மன கற்பனை கற்பனையினால் எல்லா துறந்து தூய்மை அடைந்த மனத்துடன் அடைகின்றானோ ஆத்மாவில திருப்தி அடைகிறது அப்படி இருக்காங்களோ அப்பொழுது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான் இதுதான் சிதமுனியோட அடையாளம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஹரே கிருஷ்ண மத்தர்ஜி சிக்ஸ் பாயிண்ட் புலநோக்கு பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதல் வளர்த்து கொள்கின்றான் அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்தில் இருந்து கோபமும் தோன்றுகின்றன அப்படின்றத பாக்குறோம் ஹரே கிருஷ்ண மதாஜி டூ பாயிண்ட் ஹரே கிருஷ்ணா புத்தினோ புத்தி நாசா பிரணி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணாஜி கோபத்தில் இருந்து பூர்ண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பு இழப்பும் ஏற்படுகின்றன நினைவு குழப்பத்தால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கின்றான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்லோகமும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் எதனால நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு தடவை கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுக்கான விஷயம் தான் இந்த ரெண்டு ஸ்லோகமும் இந்த சா இது மைண்ட் மேப் மூலியமா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இதுதான் அந்த ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்திலும் விளக்கப்பட்ட விஷயங்கள் புலன் பொருட்கள் இதுதான் வந்து காரணம் சரிங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் நம்ம இப்ப ஏதோ ஒண்ணு பாக்குறோம் புலன் பொருட்கள்னா கண்ணுக்கு பிடிச்சதோ வாய் நாக்குக்கு பிடிச்சதோ காதுக்கு பிடிச்சதோ இல்லை மனசுக்கு பிடிச்சதோ ஏதோ அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கூட ஒரு இணைப்பு ஏற்படும் பந்தம் ஏற்படும் அந்த பந்தத்தினால நம்மளுக்கு என்ன ஆகும் அது மேல ஆசை வரும் காமம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுக்கு கோபம் வரும் கோபம் வந்ததுனாலே என்ன ஆயிடும் நம்மளுக்கு மயக்கம் நினைவு குழம்பு நிலை அறிவிழப்பு இதெல்லாம் நம்மளுக்கு வரிசையா வந்துடும் கோபம் வந்துருச்சு நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் அது கூட ஒரு பந்தம் ஏற்படுது அதுல வந்து அது வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு காமமா மாறுது கா அது நம்ம கிடைக்கல அந்த பொருள் அப்படின்னா அது நம்மளுக்கு கோபத்தை கொடுக்குது இப்ப யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க நம்மளோட பேச்ச பேச்சை நம்ம நினைக்கிறோம் கேட்கல உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுது கோபம் வந்துருது இல்லைங்களா கோபம் வந்து என்ன ஆயிடும் மயக்கம் நினைவு குழம்பிய நிலை அறிவிழப்பு மயக்கம்ன்றது டெல்யூஷன் அதாவது மாயையா எது கரெக்ட் தப்புன்னு தெரியாது என்ன செய்யறோம் தெரியாது மெம்மரி போயிடும் அஹ் நினை மெ நினைவு குழம்பின் நிலைன்றது மெம்மரி வந்து எது ஞாபகமே இருக்காது இப்ப கோபத்துல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா தெரியலீங்களா என்ன பேசுறோம் தெரியாது என்ன செய்யறோம் தெரியாது ரொம்ப ஒரு மாதிரி ஆஹ் பேட்னஸ்ஸா இருப்பாங்க இல்லைங்களா அறிவிழப்பு அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுவாங்க அவங்க கண்டிப்பா குட்னஸ்ல இருக்க முடியுமா அவங்களால கண்டிப்பா அவங்களால குட்னஸ்ல இருக்க முடியாது அப்ப என்ன ஆயிடுவாங்க இக்னோரன் மோட்ல வந்துடுவாங்க அதனால அந்த ஆத்மாக்கு என்ன ஆயிடுது வீழ்ச்சி ஏற்படுத்துறது ஏற்படுது வீழ்ச்சினா மறுபடியும் இந்த மெட்டீரியல் பாண்டேஜ்ல அவங்க விழுந்துடுறாங்க கர்மத்துக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அடிப்படையாயிடறாங்க அதனால அவங்க அந்த செஞ்ச தப்புக்கள் எப்ப கிடைக்கலையோ அப்ப செய்யறாங்க இல்லைங்களா தப்புக்கள் அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுது கர்ம பலன் கிடைக்குது அதுதான் வீழ்ச்சி வீழ்ச்சின்னு மறுபடியும் இந்த மெட்டீரியல் வளரிலேயே மறுபடியும் பிறந்து பிறந்து இருக்கிறாங்க அப்ப எது காரணமா இருக்கு நம்மளோட தப்புக்களுக்கு நம்மளோட கஷ்டங்களுக்கு புலன் பொருட்கள் அப்ப அந்த புலன் பொருட்கள் தான் நம்ம கவனமா இருக்கணும் எது நம்ம பாக்குறோமோ எது நம்ம கேக்குறோமோ எது நம்ம பேசுறோமோ எது நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நல்லதா இருக்கணும் தப்பான விஷயமா வந்து அதை ஆரம்பத்திலேயே அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணிடணும் நல்லதா இருந்தா மட்டும் அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும் இந்த மாதிரி நம்ம அதுவும் முக்கியமா இந்த புலன் பொருட்கள் இந்த இடத்துலயே பகவானை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு வராது பகவானுக்காக நம்ம ப்ரேயர் பண்றோம் நம்மளோட நாக்கு அதுக்காக பயன்படுது பகவானோட கீர்த்தனைகளை கேட்க போறோம் பகவத் பாகவதம் கேட்க போறோம் அதனால நம்மளுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க போகுது செல்ஃப் ரியலைசேஷன் பியூரிபிகேஷன் எல்லாம் கிடைக்குது சாண்டிங் பண்றோம் இல்லைங்களா பகவானோட நாமத்தை சொல்லும் போது நம்மளோட கர்ம வினைகள்லாம் நம்மளை விட்டு போக போகுது கர்ம வினைகள் போகணும்னா நம்ம ஏதேதோ பரிகாரங்கள்லாம் செய்வேனா பகவானோட நாமத்தை சொல்லும் போது அதுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது நம்ம பரிகாரம்னு பண்ணா மட்டும் என்ன பண்ண போறோம் ஏதோ ஒரு பகவானுக்கு ஏதோ ஒரு கடவுளுக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம் பூஜை பண்ண போறோம் இல்லைங்களா அப்போ அதுவும் என்னது ஒரு வகையில பகவானோட பேரை சொல்லி ஐ மீன் எந்த தேவர்களை நம்ம கும்பிட்றோமோ அவங்க அவங்களோட பேரை தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு வீட்டுல அமைதியா இருந்துட்டு பகவானோட நாமத்தை சாண்டிங் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும் இது இருக்கிறதுலயே மிகப்பெரிய வச வரப்பிரசாதம் பகவானோட நாமத்தை சொல்லும் போது நம்ம செஞ்ச பாவம் அதுக்காக நான் வந்து ப பாவத்தை செஞ்சுட்டு பகவான் நாமத்தை சொல்றேன்னா அது கிடையாது பகவான் அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க துணி வர மாட்டாங்க ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட டீமன் போகவே முடியாது பகவான் கிருஷ்ணர் கிட்ட நீங்க எந்த சரித்திரத்துல எந்த சாஸ்திரத்துல பார்த்தாலும் ஒரு அசுரன் போய் பகவான் கிட்ட தியானம் பண்ணி வரம் வாங்கினதா நம்ம பார்க்கவே முடியாது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் கிருஷ்ண பக்தின்றது அதுதான் ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றது மனசளவிலையும் நம்மளோட கிளண்ட்லினஸ் எல்லாத்துலயும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் தப்புன்றது தெரியாம பண்ணிடலாமே தவிர தெரிஞ்சு பண்ணிட முடியாது அதுக்கப்புறம் பகவானோட நாமத்தை சொல்லி டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவலா நல்லா ப்ராக்ரஸ் ஆகி எப்பயும் சந்தோஷமாவும் அமைதியாவும் நம்மளால இருக்க முடியும் சரிங்களா அப்ப இதுதான் முக்கியம் புலன் பொருட்கள் அது வந்து நம்ம என்ன பண்ணணும் பகவானா வச்சுக்கணும் அப்படி இல்லைனாலும் தப்பான விஷயங்கள் இதுல இல்லாம இருந்ததுனாலே நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் பாதிக்காது அப்படின்றது என்னன்னா புலன் பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதல் வளர்த்து கொள்கின்றான் அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன இது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீல கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகிறது மெமரி லாஸ் அதுக்கப்புறம் ஆஹ் நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது ஆஹ் எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா கோபப்படுறவங்களால என்ன பண்ணாது என்ன பண்ண முடியாது சரியா யோசிக்க முடியாது அப்படின்னு நம்மளுக்கு பழமொழிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிடுது அவங்களோட அறிவை இழந்துடுறாங்க அறிவு எழு இழுக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் விழுகின்றான் கிட்ட தமோ குணமும் குணமும் வந்ததுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க இந்த மெட்டீரியல் பாண்டேஜ்ல வந்துடுறாங்க அந்த கோபத்தினால அவங்க செஞ்ச அந்த கர்ம வினைக்கு ஏத்த பலனை அவங்க மறுபடியும் அனுபவிக்கிறதுக்கு ஆளாயிடுறாங்க அப்படின்றத நம்ம இதுல பார்த்தோம் அஹ் இதுதான் நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்தது அர்ஜுனன் ஆட்சேபணிகளுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணாவின் தீர்வுகள் இரக்கம் நான் உடல் அல்ல ஆத்மா அப்போ ஆத்மா நித்தியமானது உடலுக்காக இவ்வளவு செய்யும் போது நம்ம ஆத்மாவுக்காக கண்டிப்பா என்ன பண்ணணும் நிறைய விஷயங்களை செய்யணும் என்ன செய்யணும்ன்றது சாஸ்திரத்துல குருவின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்பமின்மைன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து ஸ்வர்கம் இல்லைன்னா ராஜ்யம் பாப செயல்னு சொன்னாங்க இல்லைங்களா அதுக்கு பக்திக்காக செய்யறது தர்மத்துக்காக செய்யறது பகவானுக்காக செய்யறது பாபம் இல்லை அப்படின்றது சொல்றாங்க அதுக்கப்புறம் குடும்ப பாரம்பரியம் அப்படின்றதுல வர்ணசங்கரத்தை தடுக்க ஒரு முன்மாதிரியாக இருங்கள் அப்படின்றத இங்க சொல்றாங்க அப்படின்றதுல குருதியுடன் ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள் எப்பயுமே நம்மளுக்கு குழப்பம் இருந்ததுன்னா குருவ நாடி அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் படிக்க நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு நம்ம கர்மயோகா தேர்ட் சாப்டர்ல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பிரேயர் சொல்லறேன் பாஞ்சா கல்பத்தூபியா கிருபா சிந்து பையவச்சா பதிதான பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக அனந்த கோடி வைஷ்ணவேந்திர கிஜே ஷிலா பிரபுபாத் கிஜேய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வந்து சோல் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா செகண்ட் சாப்டர்ல அந்த சோல்க்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் இது சித்ரகேது அப்படின்றவங்களோட ஸ்டோரி இது பாகவதத்துல இருக்கு எந்த ஸ்டோரி நம்ம இங்க எது டிஸ்கஸ் பண்ணாலும் அது வந்து பாகவதத்துல இருந்து எடுத்ததா இருக்கும் பகவத்கீதை ஸ்கிரிப்சர்ஸ்ல உள்ளதை ரிலேட் பண்ணி தான் நம்ம வந்து இங்க வந்து ஷேர் பண்ணுவோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் கிங் சித்ரகேது அண்ட் ஹிஸ் சன் அதுதான் வந்து இந்த ஸ்டோரி இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரகேது என்னன்னா ரொம்ப சிறந்த ராஜா அதாவது நான் தர்ம வழியில எல்லாமே நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்ல ராஜ்யத்துல சரிங்களா அப்படி அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு குறை என்ன அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேரு இல்ல அப்படின்ற ஒரு குறையோட அவங்க இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு ராஜாவா அவங்களோட டியூட்டி அவங்க கரெக்டா ஷத்ரியர் அப்படின்ற பட்சத்துல அவங்க கரெக்டா செஞ்சுட்டே வராங்க அப்போ வந்து ஒரு முனிவர் வர்றாங்க அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க ரிஷி வராங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான அஹ் அவங்க சொல்லுவாங்க இல்ல உங்களுக்கு வந்து உம் குழந்தை பெரு கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க ஆனா ராஜாவல்ல ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் ஆள்றதுக்கு ஒருத்தவங்க வேணும் இல்லைங்களா அதனால வந்து ஒரு குழந்தை பாகியம் வந்து அவசியம் இருக்கணும் அதுக்கான யாகங்களா என்ன இருந்தாலும் அதை வந்து அஹ் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அப்போ அதே மாதிரி அவங்களும் வந்து ஆஹ் யாகங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போ ராஜாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அவங்களோட முதல் மனைவி அவங்களதான் தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பழந்த பிறந்ததும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமா அஹ் எல்லாருக்கும் வந்து என்ன பண்றாங்க ஆஹ் தான தர்மங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ எல்லாமே இப்ப அவங்களுக்கு இருந்து போயிடுச்சு இருக்காங்க அப்போ நிறைய நேரம் அந்த குழந்தையோடையும் அவங்களோட முதல் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா குழந்தை இல்லாம அவங்களுக்கு கிடைச்சதுனால அதுல ரொம்ப சந்தோஷம் ஈடுபாடோட இருக்காங்க அப்ப மத்த மனைவிகளுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டுருது ஆஹ் வந்துட்டு ராஜா வந்து எப்பயுமே அவங்க கூடயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு அஹ் சாப்பாட்டுல வந்து அவங்களாம் ஆலோசனை பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க விஷம் கொடுத்துடுறாங்க சின்ன குழந்தைக்கு விஷம் கொடுத்துடுறாங்க உடனே இதை இதை அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது இதை பார்த்த உடனே ராஜாவால தாங்கிக்கவே முடியல ரொம்ப அழறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு அப்ப நாரதர் வராங்க நாரதர் வந்து ஏன் வருத்தப்படுற அப்படின்ன இந்த மாதிரி எனக்கு இருந்த இந்த ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க உடனே வந்து வருத்தப்படாதன்னு எவ்வளவோ வந்து சொல்றாங்க இல்ல நான் என்னால இதை வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ சொல்லுவாங்க சரி உனக்கு வருத்தம் இந்த குழந்தையே மறுபடியும் உயிர் உயிர் கொடுத்து வர வைக்கிறேன் உயிர் கொடுப்பாங்க அந்த குழந்தை ஏந்திரிக்கும் ஏஞ்ச உடனே அவ் சித்திரைக்கேது வந்து சந்தோஷப்படுவாங்க என் மகன் எனக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே வந்து அந்த குழந்தை கேக்குமா யாருக்கு யார் மகன் அப்படின்றத வந்து கேக்குமா உடனே சித்திரைக்கேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஆத்மா அதாவது இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல நீங்க எனக்கு அப்பாவா இருந்திருக்கலாம் ஆனா வந்து இதுதான் வந்து நித்தியமானதுன்றது கிடையாது அப்படின்றத அந்த குழந்தை வந்து சொல்லும் அதன் மூலியமா சித்திரகேதுவுக்கு அப்பதான் வந்துட்டு புரிய வரும் நாரதர் வந்து அப்ப ஆத்ம ஞானத்தை சித்திரகேதுவுக்கு விளக்கமா சொல்லுவாங்க எல்லாமே என்னது ஒரு இந்த பேசிஸ்லதான் இருக்கு இல்லைங்களா பிறப்பு இறப்பு அந்த அந்தலதான் இருக்கு அதனால எந்த ஒரு பந்தத்திலையும் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க செல்ஃப் ரியலைசேஷன் ஆத்ம ஞானத்தை கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சித்திரைக்கு எதுவும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் இதுதான் வந்து அவங்களோட ஸ்டோரி அதுக்கப்புறம் சித்திரக்கேதோட இன்னொரு ஸ்டோரி இல்லாம உண்டு அவங்க வந்து கைலாசம் அஹ் அது சிவபார்வதி அவங்களோட வந்து அஹ் அவங்க அந்த இது வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அப்போ அவங்களுக்கு வந்து பார்வதி மாதாவால ஒரு கர்சந்து ஏற்படும் அதனால வந்து விருத்தாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து அவங்க வந்து பிறப்பாங்க அதுல வந்து அவங்க வந்து தேவர்களோட சண்டை போட்டு இந்திரனால கொல்லப்பட்டு முக்தி அடைவாங்க இதுதான் வந்து சித்திரகேதோட ஸ்டோரி இல்ல என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை ஏஞ்சதும் கேட்டுச்சு இல்லைங்களா அது வரைக்கும் அழுதாங்க சித்திரிக்கேதும் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது ஏஞ்ச உடனே போன ஜென்மத்துலதான் நான் உங்களுக்கு குழந்தை அஹ் அப்படின்னு அது வந்து அந்த குழந்தை சொன்ன உடனே அப்பதான் அந்த ரியலைசேஷன் கிடைக்குது அப்போ இந்த பந்தங்கள் எல்லாமே என்னது ஆத்ம பந்தம் மட்டும்தான் ஆத்ம ஞானம் பகவானோட நம்ம ரிலேட்டட் அதுதான் வந்து நித்தியமானது அதுக்காக உடனே நம்ம இந்த இந்த ஜென்மத்துல உள்ள இவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது கடமையா அன்போட பாசத்தோட நடந்துக்கணும் ஆனா பற்றுதல் இல்லாம பாத்துக்கணும் பற்றுதல்னாலதான் நம்மளுக்கு என்ன ஆயிடுது கோப தாபங்கள் நம்மளுக்கு வந்து கர்ம வினைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேருது இல்லைங்களா அப்ப அந்த வகையில நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்மள நம்மளை ஜாகிரதைப்படுத்திக்கணும் ஏன்னா நித்தியமானது ஆத்மா அப்ப அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நிறைய கவனிக்கணுமே தவிர இந்த உடம்பின் சம்பந்தப்பட்டமான விஷயத்துல நம்ம நிறைய வந்து நம்ம வந்து ஆஹ் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு சில துன்பங்கள் வந்து செய்யுது இந்த மெட்டீரியல் பாண்டேஜ் வந்து ஏற்படுது அப்போ ரெண்டுத்தையுமே சரிசமமா பேலன்ஸ் பண்ணணும் மெட்டீரியல் வேலையும் நம்ம பிரிஸ்கிரைப் டியூட்டியை செய்யணும் ஆத்மாவையும் நம்ம டிவோஷனல் சர்வீஸ் செஞ்சு பார்த்துக்கணும் அதுதான் இருக்கலயே சிறந்த ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா